രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തധിതരാണി തൃണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോശ്ചൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ ശ്രീകൃഷ്ണദേശികപദാംബുജഭൃംഗരാജം വേദാന്തലക്ഷണമുനീന്ദ്രകൃപാസ്തബോധം ത്രയ്യന്തദേശികയതീന്ദ്രശഠാരിമൂർത്തിം ഗോപാലദേശികശിഖാമണിമാശ്രയാമഃ അഖിലഭുവനരക്ഷാസാധനയാവതീർണേ കുമതികലിവിലാസദ്വാന്തതിഗ്മാം സുജാലേ നിരവധികരുണാദ്ധൗ വേദചൂഡാഗുരൗ മേ ഭവതു പരമഭക്തിഃ ശ്രീനിധൌ വെങ്കടേശേ. ശ്രീമദ് രഹസ്യ ത്രേസാരത്തിലെ പരിക്കര വിഭാഗാധികാരം എന്നൊരു അധികാരം. പരിക്കര വിഭാഗം, പരിക്കരംന അംഗം അർത്ഥം. അംഗങ്ങളെ പറ്റി, അംഗപ്പിരിവുകളെ പറ്റി, എത്തനை പരിക്കരങ്ങൾ ഇരുക്ക് എന്നതെ പറ്റി, അതിനുടേ ഉപയോഗങ്ങൾ എന്നാ എന്നതെ എല്ലാം പറ്റി ചൊല്ലക്കൂടിയ അധികാരം ഇത്. അതിനാണ് പരിക്കര വിഭാഗാധികാരം എന്ന പേർ. അതിൽ ഇരിക്കുന്ന വിഷയങ്ങളെ എല്ലാം ഇപ്പൊ നാം പാർത്തോം. ഇതില് ശരണാഗതിക്ക് ആറ് അംഗങ്ങൾ, അതായത് ഒരു അങ്കി അഞ്ച് അംഗം എല്ലാം ചേർത്ത് ആറംഗം, ഷഡ്വിധാ ശരണാഗതി അവിടെ പ്രമാണം ചൊല്றது. അങ്കിയും ചേർത്ത് അംഗം കണക്ക് പണ്ടത് ഉണ്ട്. എപ്പിയാണ് അഷ്ടാംഗ യോഗം അപ്പം യോഗം അപ്പിനാ ഭഗവാനെ കുറിച്ച് ഇരിക്കക്കൂടിയ ധ്യാനം. അതിൽ അഷ്ടാംഗ യോഗത്തിലെ എട്ട് അംഗം ഇരിക്ക്. യമം, നിയമം, ആസനം, പ്രാണായാമം, പ്രത്യാഹാരം, ധാരണ, ധ്യാനം, സമാധി. അത് സമാധിങ്കിറത് അങ്കി. അപ്പ ഏഴും അംഗം, ആ ഏഴും ഒന്ന് ഇതും ചേർത്ത് മൊത്തം എട്ട് അംഗമാ ഇരിക്ക് എന്ന് ചൊല്ലുന്നുണ്ട്. അതേപോലെ ഇതുക്ക് ഷടംഗ യോഗം അപ്പം പേർ. ശരണാഗതിക്ക് ആറ് അംഗം ഇതുക്ക് അപ്പിനാ മൊത്തമാ ആറ്, അതിൽ ഒന്ന് അങ്കി. ഏത് അങ്കി അപ്പം കേട്ടാ ആത്മനിക്ഷേപം, ആത്മാവൈ സമർപ്പിത്തൽ, ഭരന്യാസം അപ്പിങ്കിറത് അങ്കി. ആത്മനിക്ഷേപം, ഭരൻ നിക്ഷേപം, ഫലൻ നിക്ഷേപം മൂന്നും ചേർന്നത് അത് ആത്മനിക്ഷേപം. അതുക്ക് ആനുകൂല്യ സങ്കല്പാനും മുതലാണ് അംഗങ്ങളെല്ലാം ഇരിക്കും. இந்த அங்கங்களுடைய பிரயோஜனம் என்ன என்பது எல்லாம் பற்றி நாம் போன திருநாமத்தில் விஸ்தாரமாக பார்த்தோம். இப்பொழுது 865வது திருநாமம். விஸ்வாசோத்கர்ஷ விகதி காரண வியாகதி க்ஷமஹ. விஸ்வாசத்தின் உயர்வை தடுக்க காரணமானவதை போக்க வல்லவர் என்ன அர்த்தம். சரணாகதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அங்கம் மகாவிஸ்வாசம் என்று பெயர். இது விஸ்வாசம் என்று சொல்லாமல் மகாவிஸ்வாசம் அப்படின்னு சொன்னதிலேயே இதனுடைய ஒரு மகத்துவம் தெரியும். ஏன்னா மகாவிஸ்வாசம் தானே சொல்ற. எப்படியான்னா பாரதம், மகாபாரதம், மகாபாரத கிரந்தத்துக்கு பாரதம்னு பெயர் வச்சாலே போரும். ஆனா மகாபாரதம் பெயர் வச்சிருக்கா. அப்ப மகத்துவம் என்ன, எதனால மகாபாரதம் பெயர் இருந்தது அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்றா. இதனுடைய மகத்துவம் என்னன்னு கேட்டா இதுல இல்லாத விஷயமே கிடையாதான். மகாபாரதத்துல மொத்த விஷயமும் அதுல இருக்குங்கிறது மகத்துவங்கிற. அதுபோல விஸ்வாசம் அப்படின்னு சொன்னாலே போதும். பிரபத்திக்கு தேவை எது அப்படின்னா விஸ்வாசம். விஸ்வாசம் எதுல விஸ்வாசம் அப்படின்னா பகவான் கிட்ட விஸ்வாசம், சாஸ்திரத்துல விஸ்வாசம். சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு பகவான் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு சேஷர்கள் நாமெல்லாம், நம்ம எல்லாம் அவன் காப்பாற்றுவான், அதனால அவன் கிட்ட போய் சரணாகதி பண்ணால் மோட்சம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்றது. அதுல விசுவாசம் பகவான் கிட்ட என்ன விசுவாசம்னா கட்டாய மோட்சத்தை கொடுப்பார். ஏன்னா காருண்யம் முதலான ஆச்சரியமான குணங்களுடையவர், அதனால அவர் கொடுப்பாருங்கிறது பகவான் கிட்ட விசுவாசம். இதெல்லாம் பொதுவா எல்லாருக்குமே இருக்கும், சரணாகதிக்கு மாத்திரம் இல்லை. கோயிலுக்கு போறவாளுக்குமே பகவான் கிட்ட விசுவாசம் இருக்கவே தான் கோயிலுக்கு போறார். சாஸ்திரம் படிக்கிறா எல்லாருமே சாஸ்திரத்துல விசுவாசம் இருக்கவே தான் சாஸ்திரம் படிக்கிறார். இல்லாட்டா கோயிலுக்கு போக மாட்டான், சாஸ்திரம் படிக்க மாட்டான். அதனால ஆஸ்திகனாக பக்திமானாக சாஸ்திரம் படிக்கிறவனாக இருந்தான்னா அப்ப அவனுக்கு விசுவாசம் இருக்கும். ஆனால் சரணாகதிக்கு தேவையானது
வெறும் இந்த விசுவாசமே இல்லை, மகா விசுவாசம், பெரிய ஒரு விசுவாசம் ஒன்று தேவையா இருக்கு. என்னன்னு கேட்டா, நம்ம சரணாகிதி பண்ணால் பகவான் கட்டாயம் பலன் தருவான் அப்படின்னு ஒரு உறுதியான நம்பிக்கை. இது வர்றது கஷ்டமா, மகாவிஸ்வாசம்ங்கிறது வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னு கேட்டா சில பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா, ஆமா இத்தனை நாளா பாபம் பண்ணிட்டு திடீர்னு போய் கேட்டா எப்படி சொல்லுவான், நீ எத்தனை நாள் அயோக்கியனா இருந்திருக்க, நீ அத்தனை நாள் பாவங்களே பண்ணியிருக்க, திடீர்னு போய் ஒரு நாள் கிட்ட போய் சரணாகிதி பண்ணி உனக்கு மோட்சம் கொடு அப்படின்னா நான் ஏமாந்தவானா கொடுத்துருவானா அப்படின்னு தோணும். அப்படி தோணிச்சுனா மகாவிஸ்வாசம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா உண்மையில அப்படி கிடையாது. பகவான் என்ன நினைக்கிறான்னு கேட்டானா, இன்னைக்கான இவன் வந்தானே நினைக்கிறான், இத்தனை நாள் இவன் ஏன் வரலன்னு நினைக்கிறது இல்லை, இன்னைக்கான இவன் வந்தானே அப்படின்னு பகவான் நினைக்கக்கூடியவன். அதனால கட்டாயம் பலம் கொடுப்பான். வேற யாரோ வந்தா நம்மளா பகவானுடைய புத்திரர்கள் தானே, பகவானுடைய குழந்தைகள் தானே, ஆனா அந்த குழந்தை இன்னைக்கான சரியாச்சு அப்படின்னு நினைப்பாளே தவிர இத்தனை நாள் இல்லாத நினைக்க மாட்டாராம். அதே மாதிரி அல்ப ஒரு காலம், இப்போ சரணாகிதிங்கிறது ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடுது, அஞ்சு நிமிஷத்துல முடியுது. மோட்சங்கிறது பெரிய பலன். இந்த மோட்ச பலனுக்கு ஒரு 10,000 வருஷம் காலம் தியானம் பண்ணா மோட்சம் கொடுக்குறாருன்னா சரியா இருக்கு. மகரிஷிகள்லாம் தியானம் பண்றான், வியாசர் பராசரர் சுகர் முதலானவர்கள்லாம் தியானம் பண்றாங்க, பகவான் இந்த மோட்சத்தை கொடுக்குறாருன்னா சரி. ஒண்ணுமே பண்ணாம வெறும் சரணாகிதி 5 நிமிஷம் பண்ணிட்டு பகவான் பலம் கொடுக்குறான்னா அது எப்படி நம்ப முடியும் அப்படின்னா, அது கூடாது. இல்லை மகாவிஸ்வாசம் வேணும். என்ன மகாவிஸ்வாசம் கேட்டா, பகவானுடைய கருணியம், கருணையினால தானே கொடுக்குறான். அவளுக்கெல்லாம் பலன் கொடுக்குறான் அப்படின்னா அவ தன்னுடைய உபாயத்தினாலே சாதிச்சுக்கிறான் அந்த பலனை. ஆனா நம்ம அப்படி கிடையாது, எந்த உபாயமும் செய்ய முடியல அப்படின்னு பகவான் கிட்ட போய் சரணாகிதி பண்ண அப்படின்னால கருணையினால பலன் கொடுக்குறான். அவளுக்கு பலன் கொடுக்கணும் பகவான் தானே, அவனே கருணை வச்சு நமக்கும் பலன் கொடுத்துடுறான். நம்ம உபாயத்தினால் நாம சாதிச்சுக்கலாமா இருந்தால் அப்ப இந்த உபாயங்கிறது போராது, வெறும் சரணாகிதிங்கிறது ஒண்ணு கிடையாது. ஆனா சரணாகிதி என்னன்னா, தொமே யௌபாய பூதோமே பவேதி பிரார்த்தனாமதி சரணாகதி ரித்யுக்தா தா தேவேஸ்தின் பிரயுஜிதாம், நீயே உபாயமா இருந்து பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறதானே, எனக்கு உபாயம் செய்ய முடியல, நீதான் உபாயம், உபாயம் செஞ்சா என்ன பலனோ அந்த பலனை நீதான் கொடுக்கணும் சொல்றது தானே, இந்த பிரார்த்தனை தான் சரணாகிதி அப்படின்னும் போது பகவான் வந்து நம்ம உபாயத்துக்காக பலன் கொடுக்கல, பின்ன எதுக்காக பலன் கொடுக்கணும், நம்ம உபாயம் செய்ய முடியலங்கிறதுக்காக பலன் கொடுக்குறான். ஐயோ பாவம் இது என்ன செய்யும், ஒன்றும் செய்ய முடியாம இருக்கே, இப்ப இதுக்கு நம்ம கருணையினால பலன் கொடுக்குறான்னு கொடுக்குறான். அதனால அதையெல்லாம் நினைச்சு மகாவிஸ்வாசம் வரணும். அதனால இந்த மாதிரி பெரிய பெரிய சந்தேகங்கள்லாம் வந்தா அந்த சந்தேகங்களை போக்கி மகாவிஸ்வாசத்தை வர வச்சுக்கணும், அது சரணாகிதிக்கு ரொம்ப முக்கியம். இல்லை சுவாமி தேசிகன் என்ன சொல்றது, இந்த மகாவிஸ்வாசம் வருவது ரொம்ப கஷ்டம், இந்த மகாவிஸ்வாசம் வரத்துக்கு தடையா இருக்கக்கூடியது 5 கேள்வி, 5 விதமான சங்கை மனசுல இருக்கு. இந்த 5 சங்கையும் சொல்லி 5 சங்கைக்கு பரிகாரமும் சொல்ற. நீங்க அந்த மாதிரிலாம் சங்கப்பட வேண்டாம், தாராளமா மகாவிஸ்வாசம் வைக்கலாம் பகவான் கிட்ட, பகவான் கட்டாயம் பலன் தருவான் அப்படிங்கிற அந்த சங்கை, நமக்கு அந்த சங்கைக்கு பரிகாரம் ஆகும்படியான குணங்கள் பகவான் கிட்ட இருக்கு, அந்த குணங்களையும் எடுத்து சொல்றேன். நாம் ஏன் சங்கப்படுறோம், அந்த சங்கைக்கு பரிகாரம் என்ன, அதுக்கேற்ற பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆகாரம் என்ன, பகவானுடைய விசேஷ ஆகாரத்தை அந்த நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த சங்கைக்கு பரிகாரம் கிடைக்கும். ஆகாரம்னா அமைப்புன்னு அர்த்தம், பகவான் கிட்ட இருக்கக்கூடிய விசேஷமான குணம், அதை நினைச்சு பார்த்தா நமக்கு அந்த சங்கைக்கு பரிகாரம் கிடைக்கும். இப்படி 5 விஷயம் எடுத்திருக்காரு. மகாவிஸ்வாசத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய 5 சந்தேகங்களையும் அந்த 5 சந்தேகங்களுக்கு ஆன பரிகாரங்களையும் அந்த பரிகாரங்களை கொடுக்கும் இருக்கக்கூடிய பகவானுடைய விசேஷ அமைப்புகளையும் நாம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுன்னா நமக்கு மகாவிஸ்வாசம் பிறக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதை தான் இந்த திருநாமம் சொல்றது, விஸ்வாச உட்கர்ஷ விகதி காரணம் வியாகதி க்ஷமா. விஸ்வாச உட்கர்ஷம்னா மகாவிஸ்வாசம், மகாவிஸ்வாசத்துக்கு தடையா இருக்கிற காரணங்களை எல்லாம் போக்கடிக்க வல்லவர் என்ன அர்த்தம். 5 சந்தேகங்களை எல்லாம் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். முதலாவது சந்தேகம் என்னன்னு கேட்டா, பகவான் சர்வஜன் சர்வசக்தன், அப்படிப்பட்ட பகவானை நாம் அணுக முடியுமா, அளவற்ற பாபங்களை செய்துள்ள நாம் அணுக முடியுமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. முதல்ல பகவான் கிட்டேயே போக முடியாது, கிட்ட போய் தானே சரணாகிதி பண்ணணும்.
கிட்ட போறதுக்கே ஒரு அதிகாரம் வேணுமோ, ஒரு ஒரு இது வேணுமோ இல்லையோ, ஒரு யோக்கியதா வேணும். மகாராஜா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, யார் வேணா கிட்ட போயிட முடியுமா? மகாராஜா கிட்ட வேகம் மகாராஜாவை பார்த்து கை குலுக்கி பேசி ஏதாவது பண்ண முடியுமா? அரண்மனைக்குள்ளேயே போக முடியாது, அதுக்குன்னு சில தகுதிகள்லாம் வேணும். ரொம்ப பெரிய மகான் இருக்காருன்னா அவரை அவர்கிட்ட பேசுறதுக்குன்னு சில தகுதிகள்லாம் வேணும். இவாளுக்கே எப்படி இருக்கும்போது பகவான் எப்படிப்பட்டவன் பார்த்தான்னா, சர்வஜன், சர்வசக்தன், சமஸ்த கல்யாண குணாகரன், இப்படிலாம் பகவானுடைய இது இருக்கு. நாம பார்த்தோம்னா நம்ம நிறைய பாபங்கள்லாம் வந்திருக்கோம். இந்த பாப்பம்னா என்ன, பாப்பம்னா என்ன அப்படின்னு கேட்டா பகவத் அபசாரம் தான் பாப்பம். நம்ம பண்ண ஒவ்வொரு பாப்பமே ஒவ்வொரு பகவத் அபசாரம். ஆனா அனந்த அகிருத்தியகரண கிருத்தியகரண பகவத் அபசார பாகவதாபசார அசக்கியாபசாரன்னு அஞ்சு எடுக்கிறார். அதுல மூணாவது பகவத் அபசாரம். அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது கத்தியத்துல இந்த வரி இருக்கு, மம மனோவாக்காயேகி அனாதிகால பிரவருத்தானந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபசார பாகவதபசார அசக்கியாபசாராதி ரூப நானாவிதானந்தாபசாரான் பல விதமான அபசாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்திருக்கேன், செய்யக்கூடாததை செஞ்சிருக்கேன், பகவத் அபசாரப்பட்டிருக்கேன், பகவத் அபசாரப்பட்டிருக்கேன் அப்படின்லாம் கத்தியத்தில் சாதிக்கிறார் எம்பெருமானார். சுவாமி வியாக்கியானம் பண்ணும்போது மூணாவது இதில் பகவத் அபசாரம் இருக்கு. அப்போ அழகாக சாதிக்கிறார், எல்லாமே பகவத் அபசாரம் தான், பாபம் தானே பகவத் அபசாரம் தானே, சாஸ்திரம் சொன்னது செய்யலைன்னா அது ஒரு பகவத் அபசாரம், சாஸ்திரத்தில் எது கூடாதுன்னு சொல்லிருக்கோ அது செய்கிறான் அப்படின்னா அது ஒரு பகவத் அபசாரம். ஏன்னா சாஸ்திரத்தில் சொன்ன கர்மாங்கிறது பகவத் ஆராதனம், சாஸ்திரம் ஒரு காரியத்தை செஞ்சு சொல்லியிருக்கு அதை செய்கிறோம் அப்படின்னா அது பகவத் ஆராதனம், அதுக்கு விபரீதமாக செய்கிறோம் அப்படின்னா அது பகவத் அபசாரம். எல்லாமே பகவத் அபசாரம் தானே, அப்போ தனியாக பகவத் அபசாரம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். கேள்வி கேட்டு பதில் சொல்லும்போது அப்படி இல்லை, சாஸ்திரத்தை கேட்கறது கேட்காம இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ அந்த பகவத் அபசாரம் இருக்கட்டும், சாக்காத கோயிலே போய் பகவான் கிட்ட போய் அபசாரப்படுறான் அந்த பகவத் அபசாரம் அப்படின்னு அங்கே எடுக்கிறேன். அதனால எது சொல்ல வந்தேன், அந்த அபசாரங்கிறதே பகவத் அபசாரமாக இருக்கு, நம்ம பண்ணுற அதர்மங்கள் எல்லாமே பகவத் அபசாரமாக இருக்கு. அப்போது அனாதிகாலமாக அளவற்றமான பாவங்கள் செய்து பகவத் அபசாரமே எண்ணிக்கை இல்லாமல் பட்டிருக்கிறோம், நம்ம பகவான் கிட்ட எப்படி போக முடியும்? போகவே முடியாது, பகவத் தேசிகளாக இருந்திருக்கோம் முன்னாடியெல்லாம். அப்போ பகவான் கிட்ட எப்படி போக முடியும்? அவனை அணுகவே முடியாது, அப்படி போய் இருக்கச்சேன் எப்படி சரணாகிதி பண்ண முடியும்? பகவானுடைய சுரூபத்தை பார்த்தானா சர்வஜன் சர்வசக்தன் எல்லாம் உயர்ந்ததாக இருக்குது. நம்ம பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கோங்கிறது மட்டும் இல்லை, அந்த பகவான்கிட்டயே அபசாரப்பட்டிருக்கோம் அனாதிகாலமாக, எப்படி பகவான் அணுக முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம். அதுக்கு சமாதானம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, புருஷகாரம் பெரிய பிராட்டியார் லக்ஷ்மி தேவி பக்கத்தில் இருக்கிறபடினால அவர் நமக்காக பெருமாள் கிட்ட பரிந்து பேசுகிறார். அதை பெருமாளும் அவர் எதை சொன்னாலும் கேட்பார், பிராட்டி சொன்னால் ஓகே, அதுக்கு மறுப்பே பெருமாள் சொன்ன மாட்டார். அவரை சொன்னப்பறம் நீ சொல்கிற ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தோன்றதுன்னு சொல்ல மாட்டேன். அப்படி மறுக்க ஒண்ணாத புருஷகாரம் உடைமை அப்படிங்கிறதான் இங்கே ஆகாரம் பெருமாளுக்கு. அவனாலும் மறுக்க முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு புருஷகாரம் பிராட்டியார் அவர் இருக்கிறபடினால அப்போ நம்ம கட்டாயம் போகலாம். அர்த்ராபராதினி ஜனேபியபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா வினிவேத்யமானே. அழகா சொல்றாரு இல்லையா, நம்மள அபராதமே பண்ணிட்டு கோயிலுக்கு போனா கூட, நம்மளை பார்க்க முடியாமல் பெருமாள் முகம் திருப்பினா கூட பக்கத்துல லக்ஷ்மி தேவி இருந்து பெருமாளுடைய முகத்தை நம்ம கிட்ட திருப்பி வைக்கிறாராம். இந்த ஜீவனை கடாட்சம் பண்ணுங்கோங்கிறாராம். இவன் பாப்பமே பண்ணிட்டு வந்திருக்கான், இவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு பெருமாள், இவன் என் மூஞ்சிலும் முழிக்க கூடாது, நான் அவன் மூஞ்சிலும் முழிக்க கூடாது, மகா பாபிஷ்டன், கோயிலுக்கு வரைச்ச கூட பாப்பம் பண்ணிட்டு வரா, அட்லீஸ்ட் பாப்பங்கள்லாம் பண்ணிட்டு கோயிலுக்கு வரைச்ச அந்த பாபத்துக்கு பரிகாரம் தேடிக்கலாம் அப்படின்னு கோயிலுக்கு வரவனா தான் பரவாயில்ல. இவன் கோயிலுக்கு வரதே என்ன பாபம் பண்ணலாங்கிறதுக்கு தான், எப்படி சண்டை போடலாம்ங்கிறதுக்காக வரா, எப்படி யாருக்கிட்ட கோவிச்சுக்கலாம்ங்கிறதுக்காக வரா, எப்படி வீண் வம்பு பேசிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வரா கோயிலுக்கு வரதே இதுக்காகன்னா, இங்கே வந்து எங்கிட்டயே வந்து சாட்சாத்தாக வந்து அபசாரப்படுறான். இவன் மூஞ்சியில போய் நான் எப்படி முடிக்கிறதுன்னு பெருமாள் முகத்தை திருப்பும் போது லக்ஷ்மி தேவி பரிந்துரைக்கிறாராம். அவன் யாரு, நம்ம குழந்தை தானே, இன்னொருத்தனா, வேற யாராவதா, நம்ம சிருஷ்டிச்ச நம்ம குழந்தை, அவன் நம்மளை பார்க்கணும்னு வரும்போது நாம் முகம் திருப்பலாமோ, அவன்கிட்ட கருணை காமிக்க வேண்டாமா? குழந்தைகள் இப்படி தான் பண்ணும், அபசாரங்கள் தான் குழந்தைகள் பண்ணும்,
அதுக்காக அம்மா அப்பாவா இருக்கிறவா குழந்தைகளை இட்டு வதைப்பாளா, சரிதான் போடான்னு சொல்லுவாளா, திருத்தி பண்ணி கொள்வார்கள் இல்லையா? அந்த மாதிரி நீர் என்ன பண்ணணும் கேட்டா அவங்ககிட்ட தய காமிக்கணும். ஏதோ இப்போனா வந்தானேன்னு பார்க்கணும். இது கூட வராத குழந்தைகள் எத்தனையோ குழந்தைகள் இருக்கேன், நாம என்ன பண்ண போறோம்? எல்லா குழந்தைகளும் அபசாரம் பண்ற குழந்தைகள் தான். ஆனா இந்த குழந்தையானா வந்தது, இது நமக்கு லாபம் இல்லையா? இப்படி வார்த்தைகள்லாம் பிராட்டி எடுத்து சொல்லி பெருமாள் சொல்லும்போது பெருமாள் வந்து மறுக்க முடியாதான், பிராட்டி சொல்லிச்சும் மறுக்க முடியாது. அதனால மறுக்க முடியாத ஒரு புருஷகாரமாக பிராட்டி இருக்கார். புருஷகாரம்னா சிபாரிசு செய்கிறவருக்கு புருஷகாரம்னு பேர். அது புருஷகாரமாக பிராட்டி இருக்கிற அப்படின்னால கட்டாயம் நம்ம பகவான் கிட்ட போக முடியும். பகவான் தண்டகரன்கிற அப்படினாலையும் பகவான் கர்மங்களுக்கேற்ற பலன் கொடுக்கிறவங்க அப்படின்னாலையும் அவங்ககிட்ட நாம போக முடியாதே, நம்ம பாப்பந்தானம் பண்ணியிருக்கோம்னு வரைச்ச. அப்படி இருந்தா கூட பிராட்டியானவர் இந்த கர்மங்களுக்கேற்ற பலன் கொடுக்குறேன்னு துக்கத்தை கொடுக்கறதெல்லாம் அவருக்கு சரிப்படாது. ஒரு அஜ்ஞாத நிகிரகம் அப்படின்னு இருக்கிறவர், யாருக்குமே எந்த கஷ்டமே கொடுக்கக்கூடாதுங்கிற கட்சியில் இருக்கிறவர், அவர் நமக்காக பகவான் கிட்ட பரிந்துரைக்கிற அப்படின்னாலே நம்ம கட்டாயம் போகலாம் அப்படின்னு அந்த சங்கைக்கு பரிகாரம். இதுல இருக்கக்கூடிய விசேஷ ஆகாரம் என்னன்னு கேட்டா புருஷகாரம் அப்படிங்கிற பக்கத்துல இருக்கார். அதுல விசேஷமான சம்பந்தம் என்னன்னு கேட்டா மறுக்க முடியாதபடி அவர் இருக்கார் அப்படிங்கிறது. பிராட்டி நண்டி புருஷகாரத்தை பெருமாள் மீற முடியாது, அந்த மாதிரி பகவானை வளைச்சு போட்டிருக்காராம் அவர். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார், ஒரு ராஜாவானவன் அவனுடைய அந்தப்புற வேலைக்காரன் ஒருத்தன், அந்தப்புறம்னா ராணியோட வேலைக்காரன் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான். அப்போ வேலைக்காரன் எல்லாம் தப்பு பண்ணானா ராஜா கிட்டே வர முடியாது. வேலைக்காரங்களாம் தப்பு பண்ணா ராஜா கிட்ட வரத்துக்கே வயப்படுவான், ஏன்னா முதல்ல தலையை சீவிடுவான் ராஜா. ஆனால் இந்த அந்தப்புற வேலைக்காரன் மாத்திரம் என்ன பண்ணா, நேரம் அந்த ராணி கிட்ட போய், அம்மா இந்த மாதிரி பெரிய தப்பு நடந்திருக்கு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு நான் ராஜா கிட்ட சொல்றேன், எப்படி போறதுன்னு தெரியல அப்படின்னா கவலைப்படாதே நான் சொல்றேன் அப்படின்னு ராணியானவள் ராஜா கிட்ட மெதுவா சொல்லி, ஏதோ தப்பு பண்ணிட்டான் அவனை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்ல ராஜாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி ஒரு லௌகிக நியாயம். ஒண்ணு நம்ம கிரகங்கள்லயே குழந்தை பெரிய தப்பு பண்ணிட்டா அம்மாட்ட சொல்லிடும் முதல்ல, சரிதாண்டா அப்பாட்ட நான் மெதுவா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, முசிதைஹி உபாயைஹி விஸ்மாரிய ஸ்வஜனயசி மாதா ததசினஹா அப்படிங்கிற பராசர பக்தர் லட்சுமி பிராட்டியை பற்றி சொல்லிச்சேன். உச்சிதைஹி உபாயைஹி விஸ்மாரியா, என்னென்ன உபாயம் பண்ணணுமோ அந்த உபாயங்கள் எல்லாம் பண்ணி பகவானுடைய கோபத்தை தணிச்சு ஸ்வஜனயசி பகவான் கிட்ட நம்மளை சேர்த்து வைக்கிறா. மாதா ததசினஹா, அதனால தானே உங்களை மாதான்னு சொல்கிறோம், தாயாருந்தானு சொல்கிறோம். நம்ம லட்சுமி பிராட்டி பிராட்டியோ இல்லை லக்ஷ்மி தேவி அப்படின்னோ, இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் ரெண்டாவது பட்சமாக தான் சொல்கிறோம். முதல்ல என்ன கேட்டால் தாயார், அவங்கெல்லாம் அம்மா அப்படின்னு தானே சொல்கிறோம். ஏன்னா அப்பா கிட்ட நம்மளை சேர்த்து வைக்கிறவர், அம்மாவாக இருக்கிற நம்ம குழந்தைகளாக இருக்கச்ச நமக்கு அம்மாவாக அவர் இருக்காராம். அப்படி அந்த 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 புற பரிஜன திருஷ்டாந்தத்தை அழகா சுவாமி தேசின்னு சொல்லியிருக்க, அதே மாதிரியாக பகவான்கிட்ட நாம் இப்போ அணுக முடியும். தேசியனுடைய சீசக்தியை படிக்கிறேன், சர்வஜனாய் சர்வசக்தியாய் இருந்தானே ஆகிலும் மறுக்க ஒண்ணாத புருஷகார விசேஷத்தாலே அந்த புற பரிஜன விஷயத்தில் போலே அபிகந்தவியதா விரோதிகளான அபராதங்களை எல்லாம் க்ஷமித்து இவற்றில் அவிஜாதா என்னும்படி நின்று அபிகந்தவியனாம் அப்படின்னு முதல் விஷயத்தை சொல்றாரு. அடுத்தது ரெண்டாவது, அதாவது அஞ்சு சங்கா, அஞ்சு கேள்வி அஞ்சு பதில், இதனால மகாவிஸ்வாசம் திடமாகணும். ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டா, பகவான் வந்து எப்பவுமே கர்மங்களுக்கு ஏற்ற பலன் தான் கொடுப்பான், நம்ம என்ன கர்மோ அதுக்கேற்ற மாதிரி பலன் தான் நமக்கு கொடுத்துருப்பான். அப்படி இருக்கச்ச நமக்கு இந்த மோட்ச பலனை போய் எப்படி கொடுப்பான்? மோட்சத்தை யாருக்கு கொடுக்கலான்னு கேட்டான்னா, பல வருஷ காலம் பல ஜென்மங்கள் எடுத்து யார் தியானம் பண்றாலோ அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கலான்னு இருக்கு. நம்ம அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலையே, பல ஜென்மம் எடுத்து தியானம் பண்றதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே. பண்ணாம இருக்கும்போது பகவான் வந்து நமக்கு போய் அந்த மோட்ச பலனை எப்படி கொடுப்பான்? கர்மங்களுக்கு ஏற்ற பலன் தானே கொடுக்கணும். இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மாத்திரம் கொஞ்சம் முன்னாலே பலனை கொடுக்குறான் அப்படின்னு இருக்க முடியுமா? ஒரு பரீட்சையில் ஒருத்தர் பேப்பர் திருத்துறதை நிச்சயம், அப்போ பேப்பர் திருத்தும் போது யாரோ ஒரு பையனுடைய பெயரை பார்த்து இவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன், எழுதினத்துக்கு தானே மார்க் போடணும். அவன் என்ன எழுதியிருக்கானோ அதுக்கு மார்க், பத்து மார்க் எழுதினா பத்து மார்க், ஐம்பது மார்க் எழுதினா ஐம்பது மார்க். யாரோ ஒருத்தர் பார்த்து இவனுக்கு ரொம்ப வேண்டியவன் அப்படிங்கிறதுக்காக
அப்ப இவன் 10 மார்க்கு எழுதினா கூட இவனுக்கு 50 மார்க் போடுறேன் அப்படின்னு வாத்தியார் ஆரம்பிக்க மாட்டான். ஆரம்பிக்க கூடாது, ஆரம்பிச்சா அநியாயம் அது. அதனாலதான் என்ன பண்ணுவான், பரீட்சைக்கு வந்து அந்த அவன் பெயரே கொடுக்கறது இல்லை. இப்பெல்லாம் எழுதணுடைய பெயரே தெரியாது. அவனுக்கு ஒரு நம்பரை கொடுத்துட்டு அந்த நம்பரையும் அவன் சொல்லிட போறானே பயம். அதனால அது திருத்தருவார்க்கோ அவ கிட்ட ஃபேக் நம்பர் தான் வரும், பொய் நம்பர் தான் வரும், உண்மையான நம்பர் என்னங்கிறது கூட வராது. ஏன்னா அவன் இதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. பகவான் என்ன பண்றாருன்னா, இதே மாதிரி தான் இந்த பரீட்சை எதிர்வாலை இது பண்ற மாதிரி தான் பகவான் என்ன பண்றான்னு கேட்டான்னா, அவன் என்ன எழுதியிருக்காளோ அதுக்கு பலன், அவன் என்ன செய்யறானோ என்ன கர்மம் செய்யறானோ அதுக்கு பலன், அவ்வளவுதான் பகவான் வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போது இவன் வந்து 10,000 வருஷ காலமோ இல்லை பல ஜென்மங்கள் எடுத்து தியானம் பண்ணி பலன் வாங்கிக்கிறான் அப்படின்னா அவன் செஞ்சதுக்கு பலன் ஆச்சு. நாம என்ன பண்றோம்னா ஒண்ணும் இல்லை. அப்போ ஒண்ணுமில்லாத நமக்கு அந்த பெரிய பலனான மோட்சத்தை பகவான் கொடுப்பானா அப்படின்னு கேள்வி. அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா, தாராளமா கொடுப்பான். ஏன்னு கேட்டா, பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு ஒன்று இருக்கு, அது உந்தன்னோடு உறவேல், நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு ஆண்டாள் சொன்ன ஒழிக்க முடியாத ஒரு உறவு. பகவான் சுவாமி, நாம் எல்லாம் தாசர்கள். அதனால பகவான் நம்மளை சிருஷ்டிச்சவன் மாத்திரம் இல்ல, நமக்கு சுவாமியா இருக்கிறவன், நமக்கு அந்தரியாமியா இருக்கிறவன் எல்லாம் இருக்கு. அப்போ நமக்கு இந்த பலனை பெறக்கூடிய உரிமை அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஒரு தகப்பனா இருக்கான்னு வச்சுப்போம், அந்த தகப்பனாருடைய புத்திரனுக்கு அவருடைய சொத்துல உரிமை இருக்கு. அவன் என்ன பண்றான் கேட்டா, இந்த சொத்தும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நீயும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுப்போம். எங்கேயோ ஆத்துல போச்சும் வெளியில போயிட்டான். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற பேர்லாம் இந்த சொத்தை வந்து எப்படி இவர்கிட்ட இருந்து வாங்கலான்னு பாக்குறான். இவரும் யோசிக்கிறார், ஏகப்பட்ட சொத்து கிடக்குறது, நிறைய வீடு இருக்கு, நிலப்புலங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, யார் தம் கிட்ட விசுவாசமா இருக்கா, யார் தனக்கு அனுகூலமா இருக்கா, யார் ஏமாத்தரா, அதுக்கு ஏத்த மாதிரி அவ்வாளுக்கு சம்பளங்கள்லாம் கொடுக்குற மாதிரி இவனுக்கு கொடுக்கலாமா அவனுக்கு கொடுக்கலாமா இப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ இவர் இருக்காரே 10 வருஷ காலமா ரொம்ப விசுவாசத்தோடு கூட உண்மையா உழைக்கிறார், அப்ப அவருக்கு சொத்துல கொஞ்சம் தரலாம். இவர் 15 வருஷமா உழைக்கிறார், இவன் இப்பதான் வந்து 2 வருஷம் ஆச்சு, இந்த படுவாவி உழைக்கிறேன் பேர் வழி சொத்து மேல கண்ணா இருக்கான், ஏமாத்தின்னு இருக்கான், இப்படி எல்லாம் பல பேரை இடம் போட்டு யாருக்கு கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு இவர் நினைச்சுட்டே இருந்தார். அந்த சமயத்துல அந்த ஓடி போன புள்ள திரும்பி வந்துட்டான், அவன் திரும்பி வந்துட்டான், திரும்பி வந்து நான் தெரியாம ஓடி போயிட்டேன், நான் வந்து இனிமே உமக்கு அனுகூலமாவே இருக்கேன், இந்த இடத்துலயே இருக்கேன், என்னை தயவு செஞ்சு ஏத்துக்கணும் அப்படின்னு காலில் விழுந்தான். அடுத்த க்ஷணம் அப்பா என்ன முடிவு பண்ணானா, இந்த சொத்து மொத்தமும் அவனுக்கு தான், பிள்ளைக்கு தான். அப்போ 10 வருஷமா இருந்தவர், 15 வருஷமா இருந்தவர், கூடவே இருந்து உழைச்சவர், சொத்து கிடைக்குமான்னு பார்த்து உழைச்சவர், இவர்களுக்கெல்லாம் கூட இருக்காது, ஆனால் பிள்ளைக்கு கிடைச்சிடுறது. ஏவா 10 வருஷமா இருந்தது தானே, 15 வருஷமா இருந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டியது இப்போ பிள்ளைக்கு கிடைச்சிருது எப்படின்னு கேட்டால், அவன் பிள்ளைங்கிற பற்றினால கிடைச்சிது, அவன் வேற யாரும் இல்லையே. அந்த ஒழிக்க ஒழியாத உறவு இருக்கோ இல்லையோ, உறவு இருக்க அப்படினாலும் அந்த சொத்துல அவனுக்கு உரிமையும் இருக்கு, உரிமையினால அவனுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி தான் நாமெல்லாம் ஜீவர்கள், பகவானுடைய குழந்தைகள். சீவைகுண்டத்தில் இருக்கிறது நமக்கு வந்து பிராப்தம், வைகுந்தம் புகுது நம்முடைய சொத்து மாதிரி. அது வரத சகலமே தத்து சம்சிதாத்தம் சகர்த்தா அப்படிங்கிறார் பகவான். இந்த வைகுந்தமே நமக்காக தான் வச்சிருக்கான், நாம் அங்கே வரணுங்கிறதுக்காக தான் நம்முடைய சொத்து மாதிரி தான் பகவான் வச்சிருக்கான் சீவைகுண்டத்தையே. அப்படி இருக்கும்போது நமக்கும் பகவானுக்கும் அந்த உரிமை இருக்கிறவள, நமக்கும் பகவானுக்கும் இந்த உறவு இருக்கிறபடினால, அந்த உறவுனாலே நமக்கு ஒரு உரிமை இருக்கிறபடினால, நம்ம இத்தனை நாள் ஆவராம திடீர்னு ஒரு நாள் போனா கூட உடனே பகவான் வந்து அந்த பலனை கொடுத்துறோம். இத்தனை நாள் நாம ஏன் போடணும், கோவிச்சுன்னு போயிட்டோம். இப்போ திடீர்னு போயிட்டோம்னா அதையே ஒரு வியாஜமா வச்சுண்டு, சரிப்பா அவன் திரும்பி வந்துட்டானே அப்படிங்கிறதே ஒரு வியாஜமா வச்சுண்டு பகவான் நமக்கு உரிய பாகத்தை கொடுத்துட்றான் அப்படிங்கிறது இது விஷயம். இதுல பகவானுக்கு இருக்கக்கூடிய விசேஷ ஆகாரங்கிறது ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் அப்படிங்கிறது. உண்மையில என்ன விஷயம் கேட்டா, நாம சரணாகிதி பண்ணுவோங்கிறதுக்காக இது கொடுக்கல. பின்ன என்ன கேட்டா, நமக்கு அந்த சொத்துல உரிமை இருக்கு, அந்த உரிமை இருக்கிறபடினால அதை கொடுத்துடுறான். இத்தனை நாளா ஏன் கொடுக்கலன்னா, நம்ம வேண்டாம்னு விட்டோம், அதுதான் விஷயம். இத்தனை நாளா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு கோவிச்சுன்னு போயிட்டோம். இப்ப அப்படி இல்லாமல் திரும்பி வந்துட்டோம் இல்லையோ, திரும்பி பகவான் கிட்ட வந்து ஒரு சரணாகிதி பண்றோம் இல்லையோ, அதனால பகவான் என்ன பண்றான்னு கேட்டா,
இதையே வியாஜமாக வச்சுண்டு இந்த சரணாகிதி பண்ணாங்கிறதே ஒரு வியாஜமாக வச்சுண்டு அவனுக்கு உரிய பங்கை அவனுக்கு திருப்பி கொடுத்துட்றான் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து சுவாமி தேசியம் சாதிக்கும் போது இந்த ரெண்டாவது கேள்வி பரிகாரம் இதை பற்றியாக அவருடைய அழகான சுவாமி தேசியனுடைய சிவ சூக்திகள் அதை பார்க்கலாம். கர்மானுரூப பல பிரதனேயாகிலும் இப்பிரபத்தி ரூப வியாஜத்தாலே பிரசன்னதாய் சுவாமித்வ தாசத்வ சம்பந்தோபாதிகமாய் தாயம் போலே ஸ்வதப்பிராப்தமான அளவில்லாத பலத்தையும் தரும். மூணாவது விஷயத்தை சொல்லும்போது சுவாமி சொல்றார், அவாப்த சமஸ்த காமதையாலே சர்வோபகார நிரபேட்சணேயாகிலும் அல்பவியாஜத்தாலே வசீகாரியனான சுஜன சார்வபௌமனைப் போலே தன் நிருபாதிக காருண்யாதிகளாலே இவன் செய்கிற செல்வான வியாபாரத்தை தனக்கு பரமோபகாரமாக ஆதரித்து கொண்டு கிருதஜ்ஞனாய் காரியம் செய்யும் அப்படிங்கிற மூணாவது. இந்த மூணாவதுல என்ன கேள்வியும் கேட்டானா, பகவான் அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னு பெயர். அதாவது எல்லாம் அவனுக்கு கையில கிடைச்சிருக்கு, அவனுக்கு இனிமே கிடைக்க வேண்டிய விஷயங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்மால் ஆக வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏதோ சரணாகதி பண்ணிட்டோங்கிறதுக்காக அந்த பெரிய மோட்ச பலனை கொடுப்பானா அப்படிங்கிறது. அதாவது சின்ன வியாஜத்தினால ஒரு பெரிய பலனை கொடுக்குறான்னா அப்போ அவன் மூலமாக ஏதாவது காரியம் ஆக வேண்டியிருக்கும். உலகத்தில் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். அவன் வந்தானா, நீங்கள் க்யூர் அணிக்க வேணா இப்படி வாங்கோ இப்படி வாங்கோ, நீங்கள் எதுக்கு க்யூர் அணிக்கிறோங்கோ இப்படி வாங்கோ இப்படி வாங்கோ அப்படிங்கிற, இந்த பக்கம் வாங்கோ இந்த பக்கம் வாங்குவோங்கிறான். சரி அவரும் சரி மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி வந்தார்னா அவருக்கு வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறான். நீங்கள் சொக்கமாக திரும்பி போங்கோ அப்படின்னா அவரும் எல்லாத்தையும் வாங்கி திரும்பி போகும்போது கடைசியில் அவர்கிட்ட, நானே உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு 10,000 ரூபா கடன் கொடுங்கோ அப்படின்னானா. அப்போ அவருக்கு இத்தனை நடந்த உபச்சாரங்கள் எல்லாம் எதுக்காக கேட்டால், அந்த பைசா வாங்குறதுக்காக. மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டான்னா, ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு அல்ப வியாஜத்தினாலே ஒரு பெரிய பலனை கொடுக்குறான், அதாவது நேர்மையாக இல்லாமல் அல்ப வியாஜத்தினாலே பெரிய பலனை கொடுக்குறான்னா அப்போ ஏதோ ஒரு பலனை அவர்கிட்ட எதிர்பார்க்குறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ பகவான் வந்து பொதுவாக எல்லாருக்குமே அந்த கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணுறவாளுக்கு மோட்சம் கொடுக்கணும், கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் பண்ணாதவாளுக்கும் மோட்சம் கொடுக்குறான் அப்படின்னா அப்போ இவாகிட்டேருந்து பகவான் ஏதோ எதிர்பார்க்குறான் அப்படின்னு அர்த்தமாச்சு. ஆனால் பகவான் அப்படி எதிர்பார்க்கறான்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அவாப்த சமஸ்த காமன், அவனுக்கு இவாகிட்டேருந்து ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமே கிடையாது, அவன் தான் எல்லாம் ஏற்கனவே அடைந்தவன் ஆயிற்று. அப்படி இருக்கும்போது இவாகிட்டேருந்து எந்த பலனும் அவனுக்கு தேவையில்லைன்னு இருக்கும்போது அவன் எதுக்காக இப்படி பலன் கொடுக்கணும்? எல்லாம் நீங்களும் வாங்கட, உங்கள் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் பண்ணிட்டு வாங்கோ, அப்போ பலன் கொடுக்குறேன்னு சொல்கிறது தானே நியாயமாக இருக்கும். அப்படி இருக்கிறச்ச பகவான் இதுக்கு நமக்கு வந்து கர்மயோக ஞானயோகம் பக்தி யோகம் செய்ய முடியாது இருக்கக்கூடிய நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு வியாஜத்தையே வச்சுண்டு சரணாகதி பண்ணான்ங்கிறதே ஒரு சாக்கா வச்சுண்டு பலன் கொடுக்குறானே, அது எப்படி அவாப்த சமஸ்தம் கிட்டேருந்து ஆக வேண்டியது ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அவனுக்கு ஏற்கனவே இருக்கே அப்படி வச்சு ஏன் இப்படி செய்கிறான்னு சங்கா கேள்வி. அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, பகவான் வந்து நமக்கு பலன் கொடுக்கறது ஒரு உபகாரத்துக்காக இல்லை, நீ எனக்கு இதை கொடு நான் அதுக்கு உன்னை செய்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது, அந்த மாதிரி இந்த இடத்துல இல்லை. லோகத்துலனா அப்படி, நான் உனக்கு உபகாரம் செய்கிறேன் நீ எனக்கு பதிலுக்கு உபகாரம் செய்ய, நான் உபகார பலம் மித்திரம் அப்படிங்கிற ராமாயணத்தில் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இங்கே பகவான் நமக்கு பலன் கொடுக்கறது காருண்யத்தினாலே, இது ஒரு உபகார பாவத்தினாலே இல்லை, இயற்கையாகவே சகஜமான காருண்யம் பகவானுக்கு நிறையா இருக்கு, அதனால் கருணையினால கொடுக்குறான். ஏதோ நாம் பண்ண சின்ன பிரபத்தியை போய் ஏதோ பெரிய காரியமாக நடிச்சுண்டு அளவற்ற கருணை பகவானுக்கு இருக்கிறபடினாலே அதனாலே அப்படி கொடுக்குறானாம். இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டால், கருணை மிகுந்த நல்ல அரசன், ஒரு ராஜாவானவன் ரொம்ப கருணாவானாக இருக்கான் அப்படின்னு நினச்சிப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, யார் யாருக்கு அவவாளுக்கு அவவாளுக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறவன் ஒன்றுமே செய்ய முடியாமல் ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் வந்தான்னா, அப்போ கருணை மிகுந்த ராஜா பகவான் நிறைய தானம் பண்ணுவான் அவனுக்கு. ஐயோ பாவம் இவரால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காக கருணையினாலே அவருக்கு நிறையா தானம் பண்ணுவானான். மற்ற பேர் அப்படின்னா, ஒரு அரண்மனையில் ஒரு மந்திரி இருக்கான்னு வச்சுப்போம், அவருக்கு 10,000 ரூபா சம்பளம், இன்னொருத்தர் இருக்கார் அவருக்கு 8,000 ரூபா சம்பளம், இன்னொருத்தர் இருக்கார் அவருக்கு 5,000 ரூபா சம்பளம், இப்படி சம்பளம் எல்லாம் கொடுக்குறான். ஏன்னா அவள் செய்கிற காரியத்துக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு பலனை கொடுத்துட்டு இருக்கான்.
அதுக்கிட்ட அங்கேருந்து ஒரு நாள் வந்தேன், ரொம்ப ஏழையாக இருக்கேன், எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், எப்படியாவது நான் நடத்தி ஆகணும், என்கிட்ட பைசா ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு காலில் வந்து விழுந்தார்னா உடனே அந்த ராஜாவான அவர் பார்த்த கருணையினால 10,000 ரூபாய் அவனுக்கு கொடுத்துட்டேன், நீ கல்யாணத்தில் என்ன பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ அவன் பார்க்குறாள், இந்த 5,000 ரூபாய் சம்பளம் அவரை என்னது என்னுடைய 2 மாதம் சம்பளம், நான் 2 மாசமும் மொத்தம் 30 தான் 60 நாள் ராத்திரியும் பகலும் பாராமல் உழைச்சா கிடைக்கிற சம்பளத்தை பட்டுல கொடுத்துட்டாரு ராஜா இவனுக்கு அப்படின்னா கருணையினால. அவர் உழைச்சி சம்பாதிக்கிற, இவன் உழைக்க முடியாமல் இருக்கான், ஒன்றுமே முடியாமல் உழைக்க முடியாத பரம ஏழையாக தரித்திரனாக இருக்கிற அப்படின்னால, அதுவும் கை கால்லாம் இல்லாமல் இருந்தால் வச்சுக்கோங்க கருணை நிறையா வரும். அப்போ நம்ம அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவனுக்கு கொடுக்குறான். நம்மளே இப்போ ஸ்ரீ பிரயாணத்தில் போயின்னு இருக்கோம்னு வச்சுக்கோம், ஒரு இடத்துல பிரயாணம் போயின்னு இருக்கும்போது ஏதோ ஒருத்தன் வித்துன்னு வரான், ஒரு சாமான் எத்தனை ரூபாப்பா அப்படின்னா 10 ரூபா அப்படிங்கிறான். சரி என்ன, அவன்கிட்ட 10 ரூபாய்க்கு கொடுத்து அந்த சாதனத்தை வாங்கிக்கிறோம். பின்னாடி இன்னொருத்தன் பிச்சைக்காரன், அவனுக்கு வந்து கை இல்லை, கால் இல்லை, ஒன்றும் இல்லை, இல்லாட்டா கண் இல்லை, உழைச்சி சாப்பிட முடியாத நிலைமையில அவனுடைய சரீரம் இருக்கு. ஆமாண்ணா, அடுத்து ஒரு 10 ரூபாய் எடுத்து அவனுக்கு போடணும். முதல்ல கொடுத்தவனுக்கும் 10 ரூபாய், இவனுக்கும் 10 ரூபா. ஆனால் முதல்ல கொடுத்தது 10 ரூபாங்கிறது என்னன்னு கேட்டால் அது வியாபாரம், இப்போ இவனுக்கு 10 ரூபாங்கிறது கருணை. இது ஏன்னா இவனால் ஒன்றும் பொழைக்க முடியாது, கஷ்டப்படுறானேங்கிறதுக்காக. அவனுக்கு என்னன்னா அவன் கொடுத்த திரவியத்துக்கு என்ன பைசாவோ அந்த பைசா அவனுக்கு திருப்பி கொடுத்தான். அந்த மாதிரி தான் யார் தன்னைத்தானே பார்த்துக்கிறாளோ அவளுக்கு அவளுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன் பகவான் கொடுக்குறான். நீங்க என்ன பண்றீங்க, என்ன கர்மம் பண்றாங்களோ அதுக்கு பலன். ஆனா யாரு தன்னைத்தானே பார்த்துக்க முடியாமல் இருக்காளோ, கர்மயோக ஞான யோகங்கள்லாம் செய்ய முடியாமல் இருக்காளோ, அப்ப அவளுக்கு கருணையினாலே பலன் கொடுக்குறான். அதனால கருணையினாலே பலன் கொடுக்குற அப்படின்னால இந்த பிரபத்தியே ஒரு வியாஜமா வச்சுக்கிறான். அவன் வந்து கேட்டான் அப்படிங்கிறதையே ஒரு பெரிய வியாஜமாக வச்சுட்டு, இயற்கையினாலே ஒரு கருணை கொண்டு பகவானுக்கு இருக்கிற அப்படின்னால சகஜ காருண்யம் இருக்கு. அதாவது அந்த கருணையை நாம உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஏற்கனவே கொட்டி கிடைக்கிறது, நிச்சயத்துக்குமான கிருபா அப்படின்னு சுவாமி சாதிப்பார். அப்படிப்பட்ட கருணை இருக்கிறபடினாலே அவன் வந்து பலனை கொடுக்கறான் அப்படின்னு அர்த்தம். அதனால அவன் வந்து நம்மளால காரியம் ஒன்றும் ஆகாம இருக்கச்சு, அவன் எப்படி இந்த சின்ன பிரபத்துக்கு போய் பெரிய பலனை எப்படி கொடுப்பாங்கிறது கிடையாது. இது காரியமாகறதுக்காக கொடுக்கறது இல்லை, இது வியாபாரமாக கொடுக்கறது இல்லை, இது கருணையினாலே கொடுக்கக்கூடியது அப்படின்னு. இங்கே பகவானுக்கு இருக்கக்கூடிய விசேஷ ஆகாரம் சகஜ காருண்யம் அப்படிங்கிறது. இந்த காருண்யத்தில் சகஜங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டான்னா பல தடவை காலில் கீழே விழுந்து முண்டி அடித்து கட்டி கருணையை உண்டாக்க வேண்டியிருக்கு பல பேர்கிட்ட. ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது, கருணையை உண்டாக்க வேண்டாம் பெருமாள் கிட்ட கொட்டி கிடக்குது. நாம் அந்த கருணையை வாங்கிருந்தா போகிறோம், அதை தடை பண்ணாமல் இருந்தால் போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதனால அந்த கருணையுடைய பிரசாரம் ஒன்று, அது நாம் கீழே விழுந்து பகவானை செவிச்சோன்னு நம்மளுடைய இல்லாத நிலை, இயலாத நிலை, ஆக்கிஞ்சன்யம், இதை பிரகாசனம் பண்ணிட்டு நின்றோனாலே போகும், அதை பார்த்தே பகவான் வந்து கட்டாயம் பலனை கொடுப்பான் அப்படிங்கிறது தெரிகிறது இல்லை. அடுத்த ஒரு விசேஷம், 4வது விசேஷம், இதில் கேள்வி என்னன்னு கேட்டால், பொதுவாக பகவான் விளம்பித்து பலன் கொடுப்பான், ஆனால் நமக்கு மட்டும் சரணாகதியில் மட்டும் கேட்ட காலத்தில் கேட்ட பலனை கொடுப்பானா அப்படிங்கிறது. முன்னாடி ஏற்கனவே ஒரு விஷயம் நாம் பார்த்தோம், பரதேவதா பாரமார்த்த அதிகாரத்தில் பகவான் வந்து விளம்பிச்சு தான் பலன் கொடுப்பானும், பிற தேவர்கள்லாம் உடனே பலன் கொடுத்துருவாள் அப்படின்னு. ஏன்னா அவள்லாம் கேட்ட உடனே பலன் கொடுப்பா, பலன் கொடுக்கறதுக்காக காத்துன்னு இருக்கான். பகவான் உடனே பலன் கொடுக்க மாட்டான், நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் கொஞ்சம் மெதுவாக தான் கொடுப்பான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டான், அவள்லாம் ஒரு வியாபாரத்துக்காக கொடுக்குறா, இவன் கேட்குறான், எனக்கு என்கிட்ட பக்தி பண்ணுறான், எனக்கு பூஜை எல்லாம் பண்ணுறான், கேட்டால் நான் அவனுக்கு கொடுக்காம இருக்கணும்னா அதனால கொடுத்துருவேன். ஆனால் பகவான் அப்படி கிடையாது, அந்த கொடுத்தா இவனுக்கு நல்லதா இல்லையாங்கிறது யோசிப்பான், நல்லதா இருந்தால் கொடுக்கணும், இல்லாட்டா அவனுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு பலனை கொடுத்து அதை வச்சு இவன் கஷ்டப்படக்கூடாது, நம்ம கொடுக்குற பலனை வச்சு இவன் சந்தோஷமாக இருக்கணும், அதான பகவான் நினைக்கிறது. அதனால கொஞ்சம் விளம்பிச்சு மெதுவாக தான் பலன் கொடுப்பான், ஆனால் பிற தேவர்கள் வேகமாக பலன் கொடுப்பார்கள் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். அப்போ அதே மாதிரி பார்த்தா பகவான் விளம்பித்து பலன் கொடுப்பான்ங்கிறது அவனுடைய சுபாவம் அப்படின்னு ஆச்சு. இது முன்னாடியும் திருநாமத்திலே வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது சரணாகிதி பண்ணவர்களுக்கு மாத்திரம் ஏதத் தேகாவசானே மாம் தற்பாதம் பிராபய ஸ்வயம், இந்த சரீர முடிவில் பலன் கொடுக்கணும் அப்படின்னா சரி அப்படின்னு, எப்போ இவன் சரீர முடிவு போடுதுங்கிறதுக்காக காத்துண்டு முடிய உடனே உடனே பலன் கொடுக்குறான். இப்படி உடனே பலன் கொடுக்குற சுபாவம் தான் பகவானுக்கு இல்லைன்னு தான் முன்னாடி சொல்லிருக்கோம்.
சரியாப்பா இவன் இந்த சரியர் முடிவுலாம் கேட்டான், ஒன்னும் அவசரம் இல்லை, மெதுவா வரட்டும், இன்னும் ரெண்டு ஜென்மம் எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றானோ இல்லையே. அப்ப அவனுடைய சுபாவத்துக்கே நேர் விரோதமாக இருக்கு. இப்போ மெதுவாக விளம்பித்து பலன் கொடுக்கணுங்கிறவன் சரணாகிதி பண்ணா மாத்திரம் சீக்கிரம் பலன் கொடுக்கிறான் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சும் அப்படின்னு கேள்வி. இப்போ அதனால உன் மகாவிஸ்வாசம் வரல, அப்ப விளம்பித்து பலன் கொடுக்கணும் இதுவா எதுன்னு கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் சொல்ற, முதல்ல பகவானால பலன் கொடுக்க முடியாதுன்னு, அதாவது விளம்பிச்சுதான் பலன் கொடுப்பான், சீக்கிரம் பலன் கொடுக்க முடியாது, அவனுக்கு அந்த சக்தி கிடையாதுன்னு நினைச்சிருந்தாங்களா? நினைச்சிருந்தா அது தப்பு. ஏன்னு கேட்டா சர்வசக்தன் எம்பெருமான், எந்த பலனையும் யாருக்கும் எப்பவுமே கொடுக்க முடியும், அவனால சங்கல்பத்தினாலேயே கொடுக்கக்கூடியவன். இவன் பலனை கொடுக்கறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்போ பலனை கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு சாமகிரி எல்லாம் சம்பாதனம் பண்ணி வைக்க வேண்டாம், இவனுடைய சங்கல்பத்தினாலேயே மொத்தம் நடக்கும். அதனால இவனுக்கு கொடுக்கலாமே, விளம்பிச்சுதான் பலம் கொடுப்பான்னா அவனால் விளம்பிச்சுதான் பலம் கொடுக்க முடியும், சீக்கிரம் பலம் கொடுக்க முடியாதுங்கிறது கிடையாது. சத்திய சங்கல்பனா இருக்கிறபடினாலையும் சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் செய்கிறவனானபடினாலையும் எல்லாருக்குமே சீக்கிரம் பலம் கொடுக்க முடியும் அவனால். ஆனா அவனே தான் சில பேருக்கு கொடுக்கறது இல்லை, அவன் இவனுக்கு கொடுக்குறான், அவ்வளவுதானே. அவனுடைய சங்கல்பம் தானே மொத்தத்துக்கும் காரணம். கேள்வி எப்படி வந்ததுன்னு கேட்டா, அவன் விளம்பிச்சுதானே பலம் கொடுப்பான், சீக்கிரம் கொடுக்க மாட்டானே, அப்ப சரணாகதிக்காரன் பண்றவனுக்கு எப்படி கொடுப்பான்னு, சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்கிறது கிடையாது, சீக்கிரம் கொடுக்க முடியாதுங்கிறது கிடையாது. பின்ன என்னன்னு கேட்டானா, அவன் சீக்கிரம் கொடுக்கறது இல்லை, ஆறாஞ்சு பார்த்து கொடுப்பான் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் பிற உபாயங்களுக்கெல்லாம் அப்படி மெதுவாக அவன் வந்து பலம் கொடுத்தா கூட சரணாகதிக்கு உடனே பலம் கொடுக்கணும் அவன் சங்கல்பிச்சிருக்கான், அவனுடைய எண்ணத்தின்படி அவன் அப்படியே கொடுத்துருவான். காக்காசுரனுக்கு உடனே கொடுத்த மாதிரி, காக்காசுரன் மகா அபசாரம் பண்ணா கூட வந்து சரணாகதி பண்ண உடனேயே அவனுக்கு பிராணபயத்தை போக்கினான் பகவான். விபீஷனுக்கு உடனே பலன் கொடுத்த மாதிரி இங்கே உடனே பலன் கொடுப்பான் பகவான். நம்ம எப்போ கேட்குறோமோ இப்பவே மோட்சம் கேட்டால் கூட கொடுத்துருவான். நம்ம ஏத்த தேகாவசாரம் கூட அப்போ ஏத்த தேகாவசாரம், அதுக்கு மேலே விளம்பங்கள்லாம் எதுவும் பண்ண மாட்டான். விளம்பம் பண்ணுறது அவனுடைய சுவாவம் அப்படின்னு வச்சுன்னு கேள்வி, சுவாவம்னு கிடையாது, அவன் நல்லதுக்காக தான் அப்படி விளம்பரம் பண்றான், அவனால கொடுக்க முடியாதுங்கிறது கிடையாது அப்படின்னு. இங்க பகவானுடைய ஆகாரம் என்னன்னு கேட்டான், வேறு துணையை அபேட்சிக்காத இவன் செயல்கள், இவனுடைய அனுகிரகம், இவன் பகவான் அனுகிரகத்தினாலே இவன் செய்யற காரியங்கள் இருக்கையும் அதுக்கு இவன் வேற எதுவும் அபேட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவனே சுதந்திரமா தானே சங்கல்பத்தானே கொடுக்கணும், அவன் கொடுக்கணும்னு தான் நினைச்சான், ஆனா அவர் வரல அப்படின்னு சொல்ல மாட்டான். இவன் ரெண்டு பேரும் வந்தா தான் கொடுக்க முடியும், நான் தனியா இருந்து கொடுக்க முடியாது, அதுக்கான காலம் வரல, இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பா இல்லையோ, காலம் வரல காலம் வரச கொடுக்கலாம் பார்த்துட்டு இருந்தேன், இல்ல அவர் வரல அவர் வரச கொடுக்கலாம் பார்த்துட்டு இருந்தேன், நல்ல நேரம் வரல நேரம் வரச கொடுக்கலாம் பார்த்துட்டு இருந்தேன், இதெல்லாம் ஒண்ணு கிடையாது பகவான் கிட்ட. அவனுடைய சங்கல்பம் இருக்கே இதுக்கு காலத்தையோ மனுஷாலையோ தேசத்தையோ எதையும் எதிர்பார்க்காது, கொடுக்கணும்னா உடனே வந்துடும், சங்கல்பத்தினாலேயே பலன் கிடைக்கும். ஆனா நாமளும் எப்ப கேட்கிறோமோ அப்ப பலன் வந்து கட்டாயம் கொடுப்பான் பகவான், ஏன்னா சங்கல்பத்தினாலேயே கொடுக்கறபடினால. இதுதான் சுவாமி சாதிக்கிற, க்ஷுத்ர தேவதைகளைப் போலே க்ஷிப்பகாரி அன்றாகினும் மற்றுள்ள சாஸ்திரார்த்தங்களுக்கு விளம்பித்தி பலன் கொடுத்தானே ஆகினும் அனன்ய சரணனுடைய பிரபத்திக்கு ஔதாரி ஆதி குணசகிதமாய் சககாரி யந்திர நிரபேட்சமான தன் சங்கல்ப மாத்திரத்தாலே காக்க விபீஷணாதிகளுக்குப் போலே இவன் கோரின காலத்திலே அபேட்சிதம் கொடுக்கும். இல்லை பெரிய விஷயத்திலும் ஒரு வரியில ஒரு வாக்கியத்தில் எழுதுற, மற்றவர்கள்லாம் விளம்பித்தும் இதுவாக பலன் கொடுத்தா கூட இப்போ இந்த சரணாகதி பண்ண விஷயத்தில் ஔதாரியம் இருக்கு, சங்கல்பங்கிறது ஆச்சரியமாக இருக்கு, அதனால இவன் எப்போ கேட்குறானோ அப்போ பலன் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு பகவான் காத்துருக்கானா. இதில் நமக்கு தெரியக்கூடிய ஒரு குணம் என்னன்னு கேட்டானா, வேறு துணையை அபேட்சிக்காத இவன் செயல்கள், அவன் கொடுக்கறதுக்கு சங்கல்பம் மாத்திரம் போறும் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு இவனுக்கு இருக்கக்கூடிய சத்திய சங்கல்பத்துவம் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்க அப்படின்னா கட்டாயம் கொடுப்பான். அடுத்தது அடுத்த சங்கை, பகவான் ஒப்பாரும் மிக்காரும் இல் அற்ற உத்தவன், அதாவது தன் ஒப்பார் இல்லைப்பான், அவனுக்கு சமமும் யாரும் கிடையாது, அவனை காட்டிலும் உயர்ந்தவனையும் யாரும் கிடையாது. அப்படி இருக்கிறவன் நம்மளுடைய தாழ்ந்த நிலைமையை பார்க்காமல் நமக்கு அந்த உயர்ந்த பலனை கொடுப்பானா, அதாவது பகவானுக்கு சமமானவும் யாரும் கிடையாது, உயர்ந்தவரும் யாரும் கிடையாது, எல்லாரும் உயர்வாரும் உயர்ந்தவன் உடையவன், அப்போ அவனுக்கு கைங்கரியம் யார் பண்ணணும்னா நித்திய சூரியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு வேதம் சொல்றது கொண்டாடுறது. தத் விஷ்ணோ பரமம் பதகும் சதா பசியந்தி சூரையான்னு கொண்டாடு.
வேதமே கொண்டாடும்படியாக பெருமை இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுலாம் அது சரியா இருக்கு. ஏன்னா பகவானும் நிஸ்ஸமாபேதிகன், இவர்களும் நல்ல பெருமைகளோடு இருக்கா. ஆனா அதே பகவான் அதே நித்திய சூரிகளுக்கு என்ன பலனோ அந்த பலனை நமக்கு கொடுக்குறான்னா அங்கதான் நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னா தரம் பாராதே கொடுக்குமோ, தரம் பாராது கொடுப்பானோ, அதாவது யார் யாருக்கு என்னென்ன பலன் கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு தரம் உண்டு இல்லையோ, அந்த தரத்தை அனுசரித்து தானே கொடுக்கணும். ராஜாவா இருந்தாலும் ராஜகுமாரனுக்கு எப்படி நடத்துவான் அப்படிங்கிறது வேற, இல்லை இன்னொரு வேலைக்காரனை எப்படி நடத்துவான் அப்படிங்கிறது வேற. ராஜகுமாரனை கூப்பிட்டு தன் பக்கத்தில் உட்காத்தி வச்சுப்பான், அதே வேலைக்கார பையன் ஒருத்தன் தான்னா அவனை கூட்டு தன் பக்கத்தில் உட்காந்து வச்சுப்பான்ங்கிறது கிடையாது, வராது. அப்போ அதே மாதிரி பகவான் நித்திய சூரிகளுக்கு தன்னுடைய கைங்கரிய அனுபவத்தை கொடுக்குறான் அப்படின்னா அது பொருந்துவாங்கும். ஆனால் ஒரு தரமும் பார்க்காமல் அனாதிகாலமாக அவசாரம் பண்ணிட்டு இருந்த நமக்கு வந்து அதே கைங்கரிய வரணை கொடுத்து நித்திய சூரிகளுக்கு சமமாக நம்மளையும் நிறுத்தி வைக்கிறான் அப்படின்னா இது நம்ப முடியாது இல்லையே, இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி. தரம் பாராதே கொடுப்பானோ அப்படின்னு போன கேள்வியில தாழாதே கொடுப்பவன், தாழாதே கொடுப்பானோங்கிறது போன கேள்வி, இப்ப தரம் பாராதே கொடுப்பானோங்கிறது இங்க கேள்வி. இதுக்கு பதில் என்னன்னு கேட்டான்னா கொடுப்பான். ஏன்னு கேட்டா பகவானுடைய ஒரு சுபாவம் இருக்கும் இல்லையோ, அது வந்து ஔதாரியம் அப்படிங்கிற சுபாவத்தை அழகா பார்க்கணும். நமக்கு இந்த மோட்ச பலனை கொடுத்துட்டு நான் தான் இவருக்கு மோட்ச பலன் கொடுத்துட்டேன், நான் இல்லாட்டா இவனுக்கு இங்க வந்திருக்க முடியாது அப்படின்னு பகவான் நினைக்கிறது இல்லையா. என்ன நினைக்கிறான்னு கேட்டானா, இவனுக்கு மோட்சம் கொடுத்தது எனக்கு பலன் அப்படின்னு நினைக்கிறானா, தானே பயன்பெற்றதாக நினைப்பவன், தன் பேராக நினைப்பவன், அதனால இது எனக்கு பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறானா பகவான். எப்படியானா தம் பிள்ளை திரும்பி வந்தானா அது தனக்கு பாக்கியம்னு அப்பா நினைக்கிற மாதிரி, ஓடி போன பிள்ளை திரும்பி வந்துருத்துனா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார், ஆக என் பிள்ளை திரும்பி வந்துட்டான்னு தனக்கு பெரிய லாபமா நினைக்கிறான். உண்மையில என்ன கேட்டா அந்த பையனுக்கு தான் பெரிய லாபம், அங்கங்க ஓடி போய் பண்ணி வச்சு இதை வச்சு ஆகாரத்துக்கு வழி இல்லாம அவசரப்பட்டு அலோகலப்பட்டு கடைசியிலுக்கு திரும்பி ஆத்துக்கு வந்ததுன்னா அந்த பையனுக்கு இந்த அப்பா கிட்டதான் இருக்க முடியும், இனிமே ஆகாரம் கிடைக்கும், வேற வழி இல்லை, இங்கதான் வந்தாகணும். வெளியில் போனா ஆகாரம் கிடைக்காது, வெளியில் போனா படிப்பு கிடையாது, வெளியில் போனா வருஷம் கிடையாது, வெளியில் போனா இருக்க இடம் கிடையாது, இப்படி எல்லாம் அல்லாடிட்டு இங்க வந்து இங்க வந்தா அப்பா கிட்ட ஆகாரம் இருக்க இடம் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்தான்னா இந்த பையனுக்கு எப்படிப்பட்ட ஒரு லாபம். ஆனா அப்பா என்ன நினைக்கிறன்னா இந்த பையன் திரும்பி வந்து தன் லாபம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பகவான் என்ன பண்றான்னு கேட்டான்னா, இந்த ஜீவர்கள்லாம் இத்தனை நாள் விட்டு போன ஜீவர்கள்லாம் இப்ப சரணாகிதி பண்ணி நம்ம கிட்ட திரும்பி வந்தா தன்னுடைய லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதனால தரம் பாராதே கொடுப்பான், அதனால கட்டாயம் கொடுப்பான். தம் பிள்ளைக்கு அந்த அப்பா எல்லாத்தையும் சொத்து எல்லாம் மொத்தத்தையும் கொடுக்குற மாதிரி தன்னுடைய சேவைகளும் உட்பட நித்திய சூரியனுக்கு கொடுக்கறதெல்லாம் அவருக்கும் கொடுப்பான். அவங்க கொடுக்கறது தன் பாக்கியமா நினைக்கிறவன் கொடுக்கறதுல எப்படி குறைவு வைப்பான், நான் ஒரு ரூபா கொடுத்தா அதனால அவளுக்கு லாபம் அப்படின்னு நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா அவளுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்னு யோசிப்பேன், 10 ரூபா கொடுக்கலாமா இவருக்கு, இல்ல 5 ரூபா கொடுக்கலாமான்னு. அவருக்கு கொடுக்கறதுனால எனக்குதான் பெரிய லாபம் அப்படின்னு நினைச்சேன் வச்சுக்கோங்க, அப்ப நான் அவர் தரத்தை பார்க்க கூடாது, என் தரத்தை தான் பார்க்கணும். அவருக்கு ஏதோ நிறைய ரூபா கொடுத்தா அதனால எனக்கு ஒரு பெரிய லாபம் இருக்கு அப்படின்னா, அப்ப பெருசா வச்சு 1000 ரூபா கொடுக்கலாமா 5000 ரூபா கொடுக்கலாமா என்ன பண்ணி எவ்வளவு நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். முதல்ல அவருக்கு லாபம்னு வரைச்சா எவ்வளோ குறைவாக கொடுக்கலாம்னு தோணும், நமக்கு லாபம்னு வரைச்சா எவ்வளோ நிறையா கொடுக்கலான்னு தோணும், இதுதானே லோக நியதி. அதே மாதிரி ரீதியில் பகவான் வந்து தன்னுடைய லாபமாக நினைக்கிறபடினால தரம் பாராமல் தானாக கொடுத்துருவான். இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டால், ராஜகுமாரன் ஒரு கிளியை வளர்க்குற மாதிரி அப்படிங்கிறார். அதாவது சார்வபௌமனான ராஜா தன் குமாரனுக்கு சமமான கிளிக்கும் பாலூட்டி தான் வருகிறது. சார்வபௌமனா இருக்கக்கூடிய ஒரு ராஜா, சக்கரவர்த்தியா இருக்கிற ராஜா கிளி வளர்த்தானா, தம் பையனுக்கு என்ன போகமோ அந்த போகத்தெல்லாம் அந்த கிளிக்கு கொடுக்குறான், அந்த கிளிக்கும் ஆகாரம், அந்த கிளிக்கும் ட்ரெஸ் வச்சு போடுறான், எல்லாத்தையும் பண்ணிடுறான். ஏன்னு கேட்டான்னா பையனுக்கு கொடுத்தா நியாயம், இந்த கிளிக்கு ஏன் கொடுக்குறான்னா அதை தனக்கு ஒரு பெரிய பாதகமா நினைக்கிறான், அந்த கிளிக்கு கொடுத்து தனக்கு சந்தோஷம், கிளி வளர்க்கப்பட்டனால இவன் தானே சந்தோஷப்படுறான், ஆனால் தன் சந்தோஷமாக நினைக்கிறபடினா அந்த குளிக்க வேண்டியதெல்லாம் தன் வாங்கி பார்த்து பார்த்து கொடுக்கா, இதுக்கு ஆகாரம் வச்சியா இதுக்கு பால் கொடுத்தியா இது பண்ணியா அது பண்ணியான்னு கேட்டுருக்கான் ராஜா. ஏன்னா அந்த கிளி வளர்த்து அந்த கிளி பேசி தான் கேட்கணும்னு தன் ஆனந்தமாக நினைக்கிற அப்படின்னா, அது மாதிரி பகவான் என்ன பண்ணுறா நமக்கு அந்தந்த பேரெல்லாம் கொடுத்து தன்னுடையதான் நினைக்கிறான். அதனால் இங்கே இருக்கக்கூடிய விசேஷ ஆகாரம் என்னன்னு கேட்டால், தன் அடியவரான பிறர் பேரே தன் பேராக ஆகும் பிரயோஜனம்.
தன் பக்தர்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கிறதோ என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலன் அவளுக்கு கொடுக்கறது தன்னுடைய பெயராக பகவான் நினைக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு அழகான விஷயம். அப்படி இருக்கிறபடினாலே பகவான் வந்து தரம் பாராதே கொடுப்பான், அவருடைய தரத்தை பார்க்காம பெரிய பெரிய பலனையும் கொடுப்பான். கொடுத்துட்டு தன்னுடைய இது தனக்கு பாக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய விசேஷ ஆகாரம். அதனால விஸ்வாச குறவு வர வேண்டாம். இது அழகா சொல்லும்போது சமாதிக தரித்திரனேயாகிலும் சுவாதந்திராது குண விசிஷ்டனாய் தன் பிரயோஜனமாக ஆசிதற்கு அபேட்சிதம் செய்கிறானாகியால் கோசர ஜனபதத்திலே ஜந்துக்களுக்கு போலே குமரனோடொக்க திவியக்கானு கிளிக்கு பாலூட்டும் கணக்கிலே தரம் பாராதே கொடுக்கும். சின்ன குழந்தை ஒன்று இருந்தா ராஜாவுக்கு, அந்த குழந்தைக்கு பால் ஊட்டணும். குழந்தைக்கு பால் ஊட்டும் போது பக்கத்தில் கிளி ஒன்று இருக்கு, அந்த கிளிக்கும் பால் ஊட்டுறான். இவன் பால் சோறு, குழந்தைக்கு பால் சோறு, கிளிக்கும் பால் சோறு, எப்படி தரம் பாராதே கொடுக்குறான்? குழந்தைனா ஒரு ராஜராவோட குழந்தை, சக்கரவர்த்தி ராஜாவோட குழந்தைனா எப்படிப்பட்டது? ஒரு கிளிங்கிறது ஒன்றும் இல்லாத ஆகாசத்தில் பறக்கிற பக்ஷி, இதை நீ எப்படி ஒன்னா பார்க்குறான் அப்படின்னா, அந்த கிளிக்கு பழம் கொடுத்து பால் கொடுக்கறதுல ராஜா தன் சந்தோஷமா நினைக்கிறான் கிளி வளர்க்குறேன்னு. அதான விஷயம் அங்க. அதே போல பகவான் இப்படி நினைக்கிறபடினால இப்போ பகவான் இப்போ குழந்தை ஸ்தானத்தில் ராஜா ஸ்தானத்தில் எம்பெருமான் குழந்தைகள் மாதிரி நித்திய சூரிகள் கிளிகள் மாதிரி நம்மளை வச்சிருக்கார். ஆனால் கிளிக்கு கொடுக்கறத தன் போக்கியமாக பகவான் நினைக்கிறானா? இப்படி யதாலோகம் பிறந்த சங்கைகளுக்கு யதாலோகம் பரிகாரம் உண்டாகையாலே யதாசாஸ்திரம் பிரபத்தி அபேட்சித்து சாதனமாக குறைவில்லை. இப்படியாக லோக ரீதியில கேள்விகள்லாம் வருது, அதுக்கு லோக ரீதியிலேயே பரிகாரங்கள்லாம் வந்துருக்கும். சாஸ்திரப்படி இதில் நமக்கு, அதாவது சாஸ்திரம் சொன்ன விஷயம் ஒன்றுக்குள்ளும் அது லோகத்துக்கு விருத்தமாக இருந்தால் நம்ம அதை ஒத்துக்க முடியாமல் இருப்போம். இப்போ அப்படி இல்லையே, லோகத்துக்கு விருத்தமாக இருக்கேன்னு கேள்வி கேட்டால் இல்லை, லோகத்தில் இருக்கிறது தான் இங்கே இருக்குது. லோகத்தில் எப்படி அப்பா தன்னுடைய சொத்தனுடைய பங்கு பையனுக்கு தர்றாரோ, லோகத்தில் எப்படி ராஜகுமாரர்கள் ராஜாக்கள் முதலாவது நடக்கிறாரோ அதே மாதிரி தான் சாஸ்திரத்தில் நடந்துட்டுருக்கு. லோகத்துக்கு விருத்தமாக இல்லை, லோகத்துக்கு விருத்தமாக இருந்தால் இதில் விசுவாசம் வராமல் இருக்கலாம், அப்படி இல்லை. அப்போ லோகத்துக்கு விருத்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டான்னா, அந்த பகவானுடைய அந்த ஸ்வபாவங்கள் நாம் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அந்த அஞ்சு ஸ்வபாவத்தை தான் அவர் வந்து இந்த அஞ்சு இதிலெல்லாம் இப்போ அழகாக சொல்ல அப்படி சொன்னால் நமக்கு மகாவிஸ்வாசம் வரும். அவன் மொத்தமாக சேர்த்து சொல்லும்போது சர்வேஸ்வரன் அனந்த அபராதங்களை உடையார்க்கு அபிகம்யனாகியும் சாப்தி விரோதியான அனந்த அபராதங்களை உடையார்க்கு அளவில்லாதே பலத்தை தருகையும் அல்ப வியாபாரத்துக்கு தருகையும் தாழாதே தருகையும் தனம் பாடாதே தருகையும் கூடுமோ என்கிற சங்கை. இதுக்கு என்ன கேட்டான்னா, புருஷகார சம்பந்த குண வியாபார பிரயோஜனங்கள் அப்படின்னு. இதுக்கு பரிகாரம் என்ன கேட்டா, ஒன்று புருஷகாரம், ரெண்டு சம்பந்தம் நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற சம்பந்தம், மூணு குணம் பகவானுக்கு இருக்கிற காருண்யங்கிற குணம், நாலாவது வியாபாரம் சங்கல்ப மாத்திரத்தான் இவன் கொடுக்குறாங்கிறது, அஞ்சாவது பிரயோஜன விசேஷம் தன் பிரயோஜனமாக பகவான் நினைக்கிறான் அப்படிங்கிறது. ஆக அந்த பகவானுடைய அந்த சுபாவங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து இதுக்கு சமாதானம் அப்படிங்கிறது வந்துடும். இந்த விசிஷ்டமான புருஷகாராதிகள் அஞ்சையும் சதாச்சாரிய கடாட்ச விசேஷத்தாலே தெளிந்தவனுக்கல்லது மகாவிஸ்வாசம் பிறக்காது. இந்த புருஷகாரங்களையெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சிக்கலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த மகாவிஸ்வாசம் இது வராது. இது சாஸ்திரப்படி புரிஞ்சுக்கணும். அது எப்படின்னு கேட்டோம்னா, சதாச்சாரிய கடாட்ச விசேஷத்தாலே, ஆச்சாரிய கடாட்சத்தினால்தான் இது புரியுமா கேட்டால் இதுக்கும் மேலேயும் கேள்வி கேட்டுருப்பான். எங்கனையே என்னில் ஈஸ்வரன் அபிமுகல்லாமையாலே கர்மயோகாதிகளுக்கு கணர் கணாமுடியான மகாவராதங்களை உடையன்னு ஆரம்பிக்கிறார். அப்போ ஈஸ்வரன் கொடுப்பானா, இந்த அல்ப வியாபாரத்துக்கு கொடுப்பானா, மகாபாபம் பண்ண எனக்கு கொடுப்பானா, ரெண்டு நிமிஷம் பிரபத்து பண்ண எனக்கு கொடுப்பானா, நித்த சூழல் பண்ணவா எனக்கு கொடுப்பானா, நான் கேட்ட போது கொடுப்பானா, அப்படிலாம் இல்லாமல் பகவான் கேட்ட காலத்திலே நமக்கு கட்டாயம் பலன் கொடுப்பான், அவனே உபாயமாக இருக்கான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது சொன்னார். இதுதான் மகாவிஸ்வாசம். இது வர்றது கஷ்டம், ஏன்னா சாதாரணமான கூட நம்மளாம் கூட நம்ம என்ன பண்ணோம், பெருமாள் கிட்ட போய் ஒரு பலனை கேட்குறோம், அந்த பலனை கொடுக்கலன்னா அப்போ நம்ம உடனே என்ன சொல்லுவோம், ஆமாம் இத்தனை நாள் எப்போ என்ன திடீர்னு போய் கட்டாக கொடுத்துருவானா, ஒரு நாள் கூட கோயிலுக்கு போனதில்லை, பரீட்சை மாத்திரம் கோயிலுக்கு போனால் உடனே கிடச்சிடுமா, அப்படிலாம் லோகத்திலேயே சொல்கிறோம். நீ என்னைக்காவது கோயிலுக்கு போயிருக்கியா, கோயிலுக்கு போகல, பரீட்சை இன்னைக்கு மாத்திரம் கோயிலுக்கு போய் பலன் கொடுனா எப்படி கொடுப்பானா? ஆனால் பகவானுடைய கருணையை புரிஞ்சிக்காதப்படினா இந்த கேள்வியெல்லாம் வருது. கட்டாயம் பகவான் கொடுப்பான், கடைசி நாள் வந்தால் கூட பலனை கொடுப்பான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட மகாவிஸ்வாசம் பிறக்கிறது கஷ்டம். இதெல்லாம்
ஒருத்தருக்கு மகாவிஸ்வாசம் பிறக்கையில் அருமை, மகாவிஸ்வாசம் பிறக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை நினைத்து கலை எள்ளுக்கட்டு போய் கலை என்னையாயிற்று என்ற எம்பார் அருளி செய்தாரே அப்படின்னு எம்பாருடைய ஒரு வார்த்தை எங்க சுவாமி தேசியம் அழகா சொல்றேன். கலை எள்ளுக்கட்டு போய் களம் என்னையே ஆயிற்று அப்படின்னாரா. அதாவது என்ன கேட்டானா, ஒரு சமயம் சீபாஷ்யகாரர் வந்து எம்பெருமானார் வந்து இந்த பகவானை அடையிறதுக்கான உபாயம் என்ன அப்படிங்கிறத உபன்யாசம் சாதிச்சுட்டு இருந்தார். அந்த உபன்யாசத்திலே வந்து கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் பண்ணி இடைவிடாமல் எம்பெருமானையே தியானம் பண்ணி வேற சிந்தை எதுவுமே இல்லாமல் பகவானே தியானம் பண்ணி தன்மயமாக ஆகி உருகி உருகி நிற்பாவுக்கு கடைசியில் பலம் கிடைக்கும், மோட்ச பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கேட்டிருந்தவர்கள் எல்லாரும் பயந்து போயிட்டா இதை பார்த்து. ஏன்னா இப்படிப்பட்ட உபாயம் நமக்கு கிடையவே கிடையாது, நம்மளால் இதை பண்ண முடியாது. பக்தி யோகம் என்ன, கர்மயோகமே நம்மளால் பூர்த்தியாக பண்ண முடியாது. ஓ அப்போ நமக்கு ஒன்றுமே கிடையாதா, நமக்கெல்லாம் வந்து மோட்சங்கிறதே நம்ம நினைச்சியே பார்க்க முடியாதா அப்படின்னு எல்லாம் பயந்து நின்று நிற்கும்போது அதுக்கப்புறம் இதெல்லாம் முடியாதவர்களுக்கு அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் இருந்து உட்காண்டா என்ன சாதிக்க போறான்னு சரணாகிதி பத்தி சொன்னார். ஆச்சரியமான சரணாகிதி பண்ணா எம்பெருமான் கருணையினாலே பலன் கொடுப்பான் அப்படின்னு இது எல்லாத்தையும் அழகா சாய்ச்சினதோ கொஞ்சம் மனசுல நிம்மதி வந்து அப்பா சரணாகிதி இருக்கு நமக்கு கவலை இல்லை அப்படின்னு. ஆனா சரணாகிதி பத்தி விஸ்தாரமா சொல்லிட்டு வந்தபோது அதுல மகாவிஸ்வாசம்ங்கிறது வரணும், ஏதோ ஒரு அல்ப பலனுக்கு போய் பகவான் கொடுப்பானோ, அதுவும் மகா பாபிஷ்டர்களா நமக்கு கொடுப்பானோ, இத்தனை நாள் பாவம் பண்ணிட்டு நமக்கு கொடுப்பானோ, அதெல்லாம் இல்லாதபடி பகவானுடைய புருஷகாரம், பகவானுடைய காருண்யம், பகவானுடைய ஔதாரியம், பகவானுடைய சத்திய சங்கல்பத்துவம் இதெல்லாம் வச்சுன்னு பார்த்து கட்டாயம் பகவான் நமக்கு பலன் கொடுப்பான் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லும்போது இதை பார்த்து எம்பார் அருளி செய்தாராம் ராமானுடைய சிஷ்யர். இதுக்கு அதுவே தேவைன்னாராம். இந்த மகாவிஸ்வாசம் வருது ரொம்ப கஷ்டம், இதுக்கு அதுவே தேவை அப்படின்னு. திரௌபதிக்கு இருந்த இந்த மகாவிஸ்வாசம் நமக்கு வருமா? ஏன்னா ஹஸ்தினாபுரத்தில் இருந்த திரௌபதியினுடைய வஸ்திராபகரணம் நடக்கும்போது அங்கே துவாரகையில் இருக்கக்கூடிய கண்ணன் காப்பாற்றுவான்னு நினைச்சு இருகையும் விட்டாளாம் அவள். துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்த புண்டரி காட்சா ரக்ஷமாம் சரணாகதாம் அப்படின்னு சொல்லி நான் சரணாகதி பண்றேன், துவாரகா நிலையினை அச்சுதனை என்னை காப்பாத்துன்னு ஹஸ்தினாபுரத்தினு கூப்பிட்றான்னா அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும்? கட்டாயம் காப்பாற்றுவான், யானையை காப்பாத்தின மாதிரி என்னை காப்பாற்றுவான்னு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும்? அந்த விசுவாசம் இருந்தா கட்டாயம் பலன் கிடைக்கும் அப்படின்னா இதுக்கு அதுவே பரவாயில்ல போல இருக்கேன். அதான் களம் எள்ளு கட்டு போய் களம் என்ன ஆயிடுச்சு, களம் எள்ளுக்கட்டு கொண்டு வான்னு நானா ஒருத்தன், நித்தியம் களம் எள்ளுக்கட்டு கொண்டு வந்தானா உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு நானா. சரி போய் அவன் களம் எள்ளுக்கட்டு கொண்டு போயிட்டு போய் நடுவில் ரொம்ப கஷ்டமா போயிடுது, இந்த களம் எள்ளுக்கட்டு போய் நித்தியமே இவனுக்கு கொண்டு கொடுக்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அவன்கிட்ட மெதுவா தாஜாவெல்லாம் பண்ணி இது பண்ணி எப்படியாவது குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை இப்படி இப்படிலாம் எல்லாம் பண்ணி கடைசியில் அவன் என்ன பண்ணான், சரி போ களம் எள்ளுக்கட்டு நாளிலேருந்து கொண்டு வர வேண்டாம், களம் எண்ணெயை கொண்டு வா அப்படின்னா, எள்ளிலேருந்து எடுத்து எண்ணெயை கொண்டு வா அப்படின்னா, இதுக்கு அதுவே தேவையில்லைன்னு முடியும். அதான் சொன்னார், நீ சரண முதல்ல பக்தி யோகத்தை சொன்னார், அப்புறம் சரணாகதியில மகாவிசாசத்தை சொல்லும்போது களம் எள்ளுக்கட்டு போய் களம் எண்ணெய் ஆகிட்டு கடைசியில் அதுக்கு அதை காட்டும் இன்னும் கடினமாக இருக்கு என்று எம்பெருமான் அருளி செய்தார். இதனால இந்த மகாவிசுவாசம் பிறக்கிறது கஷ்டம் அப்படிங்கறத சொன்னதாச்சு. அதனால ஆச்சாரிய கடாட்சம் இல்லாமல் இந்த மகாவிசுவாசம் வராது. அதனால ஆச்சாரிய கடாட்சத்தோடு கூட இதை சம்பாதிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் வந்து பல இடத்துல இந்த அஞ்சு விஷயத்தையும் சாதிக்கிறீங்க. ரகசியத்து சாஸ்திரம் மாத்திரம் இல்லை, சாரசாரம் முதலான கிரந்தங்களில் கூட இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க அப்படின்னு பார்க்குறோம். அதை பற்றியான ஒரு அழகான திருநாமம் தான் இப்போ நம்ம பார்த்தோம், மகாவிஸ்வாசத்துக்கான தடைகளை எல்லாம் போக்க வல்லவர் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது விஸ்வாச கோத்ருவரண சப்தார்த்தத்வ பிரகாரவித்து அப்படிங்கிறது 866வது திருநாமம். அதையும் பற்றி விஸ்தாரமாக சொல்ல வேண்டியிருக்கு, அதனால அடுத்த கால சமயத்தில் நம்ம அதை பார்க்குறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.